عيسى ابن مريم يا حبيب محمد، بشرت يا روح الإله بأحمد، صلى عليك الله في. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்துக்குரிய அல்லாம் இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல் குரானுக்கு சஹாபாக்கள் செய்த தப்சீர்கள் என்ற தலைப்பின் கீழே ஹுத்பாவிலே ஒரு இரண்டு ஹதீஸ்களை தான் ஞாபகமூட்ட முடிந்தது. இந்த பயானிலே அதனை ஒத்த சில ஹதீஸ்களையும் சில குரானுடைய வசனங்களையும் சொல்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா வபவாஹு யஹவிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுனஜ்ஜிஸ் வயுமஜ்ஜிஸானிஹி கமா துன்ஜதுல் பஹீமத் ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதா. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஃபித்ராவிலே தான் பிறக்கிறது. அதாவது ஃபித்ரத்துல் இஸ்லாம், மில்லத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் அந்த பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறது. எனினும் அவருடைய தந்தைமார்கள் தான் அந்த பிள்ளைகளை யகூதியாக, நசரையாக, நசரானியாக அல்லது நெருப்பு வணங்கிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். கமாத்துன்தஜுல் பஹீமா, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கால்நடை தன்னுடைய பிள்ளையை குட்டியினுவது போலத்தான் இருக்கின்றது. அதிலே ஏதாவது மூக்கு காது துண்டிக்கப்பட்ட பிராணிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அது பிறக்கின்ற போது, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அதன் பின்னால் தான் மக்கள், அந்த கால அறியாமை கால மக்கள் அதனுடைய மூக்கு காதுகளை துண்டித்து விட்டார்கள். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே கேட்கிறார்கள், ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதா, எந்த கால்நடைகளாவது பிறக்கின்ற போது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அதனுடைய மூக்கோ காதோ துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே? பொதுவாக எல்லாமே பூரண அங்கத்தோடு தான் பிறந்து கொண்டிருக்கின்றது. அது பிறந்ததன் பின்னால்தான் அவர்களுடைய இணைவைப்பாளர்களுக்காக வேண்டி அவைகளை காதுகளையும் மூக்குகளையும் துண்டித்து விடுகிறார்கள். இதை நாம் வேறு விடயத்திலே நாங்கள் பார்க்கலாம். இப்படி சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அறிவித்து விட்டு இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு ஆதாரமாக ஒரு குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்லாமலே அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இங்கே நீங்கள் விளங்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை அறிவித்து விட்டு அந்த மாணவர் அந்த ஹதீஸுக்கு தன்னுடைய விளக்கமாக குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். வக்ரவு இன் ஷைத்தும், நீங்கள் இதிலே உறுதியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இதிலே நீங்கள் உறுதியாக நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இதை ஆதாரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபத்ரன் நாஸ அலைஹா லா தப்தீல லி ஹல்கில்லா, அதாவது அல்லாஹு தாலா மனிதனை அமைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய பாதை இருக்கின்றதே, அந்த அந்த தவஹீதுடைய பாதை இருக்கின்றதே, ரப்புல் இஸ்ஸத் மக்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய பாதை இருக்கின்றதே, அந்த பாதை தான் அந்த பாதையின் மீது தான் அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்திருக்கிறான். லா தப்தீல லி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பிலே எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது என்று இந்த இடத்திலே ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துர் ரூம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் வந்து ஒன்றுதான், அதாவது பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்திலே தான் பிறந்து கொண்டிருக்கிறது. நாம் அழகாக இதனை பார்க்கலாம். அதன் பின்னால் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய தந்தைமார்கள் தான், பெற்றோர்கள் தான் அதனை யகூதியாக, நசரானியாக, மஜூசியாக ஆக்கி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது எப்படி இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டால், இப்போ உதாரணமாக
ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாலே வாழ்ந்த சமுதாயங்கள், கவுமு மூசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மூசாவுடைய சமுதாயம், கவுமு நூஹு, கவுமு இப்ராஹிம், கவுமு ஆதம், இப்படி எந்த சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கி இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அல்லது வேறு நபிமார்களோ அவர்களுடைய சமுதாயங்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கி இருக்க மாட்டார்கள், உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கி இருக்க மாட்டார்கள். இதை எப்படி அல்லாஹு தஆலா ரொம்ப நுட்பமாக ஒரே வார்த்தையிலே கேட்கிறான் என்று சொன்னால், யாஹுலல் கிதாப் லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம வமா உன்ஸிலத்தித் தௌராத் வல் இன்ஜீல் இல்லா மின் பாதிஹி. எப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, நீங்கள் ஏன் இப்ராஹிமுடைய விஷயத்திலே வீண் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பின்னாலே தான் தௌராத்தும் இன்ஜீலும் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ தௌராத்துடைய அசல் வடிவமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் தான் இறக்கப்பட்டிருக்கிறது, இன்ஜீலே இறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதனை கையெடுத்துட்டு மாறுபாடு செய்து வணக்கத்துக்குரியவனாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லது உசைர் அலைஹிஸ்ஸலாத்தையும் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பிறக்கு முன்னே இருந்த அவர்கள் எப்படி பின்னாலே வரக்கூடிய ஒருவரை வணங்கியிருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் இங்கே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள், இயற்கை மார்க்கத்திலே தான் அந்த பிள்ளை பிறக்கிறது. எப்படி இயற்கை மார்க்கம்? அந்த பிள்ளைக்கு தெரிந்ததெல்லாம் தௌஹீது தான். எது தெரிந்தது? தௌஹீது தான். முஹிதீன் அப்துல் காதருக்கு முன்னாலே பிறந்தவர்களுக்கு யாருக்குமே முஹிதீன் அப்துல் காதரை வணங்கக்கூடிய தேவை இருந்திருக்காது வந்து, சரியா? எப்ப அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வந்தார்களோ அந்த நேரத்தின் பின்னால் தான் அவர்கள் அனைவரும் வணங்கப்பட்டார்கள் என்பது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். அதைத்தான் நாம் இன்றைக்கு கூட பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், யாராவது ஒரு மனிதன் துன்பம் தாங்க முடியாத போது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவனாக கூட இருக்கலாம், கடவுள் ஒருவன் இருக்கிறான் பார்த்துக் கொள்வான் அப்படித்தான் பேசுவார்கள். யதார்த்தத்தில் எப்படி பேசுவார்கள்? கடவுள் ஒருவன் இருக்கிறான் பார்த்துக் கொள்வான் என்று பேசுவார்கள். ஏதாவது துன்பம் வருகின்ற போது அல்லது வெற்றியின் உச்சகட்டத்தின் போது மேலே தான் காட்டுவார்கள். தங்களுடைய கடவுளை கொண்டு வந்து முன்னாலே சிலையை கொண்டு வந்து வைத்து காட்டுவது கிடையாது. சகோதரர்களே, என்ன ஆழமான இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் கெடுதியான வழியிலே அவர்களை ஆக்குகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கியிருப்பார்களா? கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்களா? யோசித்து பார்த்தால், அப்ப யூதர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்களா? இருந்திருக்க மாட்டார்கள். எல்லாருமே எப்படி இருந்திருப்பார்கள்? மில்லத்துல் இஸ்லாம், அதாவது அவர்கள் அனைவரும் ஃபித்ரத்துல்லாஹ். அப்ப தௌஹீத், அஹ்லு தௌஹீதாகத்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். தௌஹீத் என்று சொன்னால் இங்கே ஜமாத் அல்ல, அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரே ஒரு விடயத்தை எல்லா இடத்திலும் யோசிக்கக்கூடியவர்களாக, எதையுமே அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கையை யோசிக்கக்கூடியவனாக வந்து, உதாரணமாக ஒரு துளி உமிழ்நீர், இந்த உமிழ்நீர் இல்லை என்று சொன்னால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த உமிழ்நீரை உருவாக்குவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த உமிழ்நீர் சாப்பாடோடு கலந்து உள்ளே போனால் எத்தனை விதமான சக்திகளாக மாறுகிறது. புறம் இது புரதம் என்கிறார்கள், கார்போஹைட்ரேட் என்கிறார்கள், கொழுப்பு என்கிறார்கள், விட்டமின் என்கிறார்கள், மினரல் என்கிறார்கள், என்ன எல்லாம் பெயர் வைக்கிறார்கள், கொலஸ்ட்ரால் என்கிறார்கள், யாருக்குமே தெரியாது. அந்த உமிழ்நீர் உள்ளே போய் உணவோடு கலந்து ரத்தமாக மாறுகிறது, ரத்தம் சிவப்பு, ஆனால் அதில் வெண்குருதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யாராவது வெள்ளை ரத்தத்தை கண்டிருக்கிறோமா? WBC என்கிறார்கள், செங்குருதி என்று சொல்கிறார்கள், பிளேட்டட் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப ஒரு துணி உமிழ்நீரில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய ஆதிக்கத்தை தான் வைத்திருக்கிறான், தன்னுடைய ஆதிக்கத்தை தான் வைத்திருக்கிறான். யாயுஹன்னா சந்துமல் ஃபுகரா இல்லல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிச்சைக்காரர்கள், அல்லாஹ் தான் சீமான், அவுரங்கசீப் ஆலம்கீர் என்று சொல்லக்கூடிய முகலாய அரசர் இந்தியாவிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ரொம்ப நல்ல விதமான பல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் 500 அல்லது 1000 ஹதீதுகளை சனதோடு பாடமாக்கி வைத்திருந்தார்கள். அவுரங்கசீப் ஆலம்கீர்
முலாய மன்னர்களிலே ஒரு வித்தியாசமான மனிதர், ரொம்ப தர்மங்களை செய்யக்கூடிய மனிதர். அவருடைய சபைக்கு ஒரு நாள் ஒரு மனிதர் வந்திருந்தார். பார்ப்பதற்கு ரொம்ப நல்லவர் போல நல்ல தோற்றத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அவுரங்கசீப் அவர்கள் கிட்டே கூப்பிட்டார்கள். என்னவென்று கேட்டார்கள். தன்னுடைய கஷ்டத்தை எடுத்து அவர் அரசரிடத்தில் சொல்லுகிறார். அப்ப சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பள்ளிவாசலுக்கு வாருங்கள், நான் உங்கள் அங்கே சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். அசருக்கு வந்தார்கள். அவுரங்கசீப் ஆலம்கீர் தொழுதுவிட்டு அல்லாவிடத்திலே கையேந்திவிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். ஆளை காணவில்லை. என்னடா இந்த மனுஷன் இப்படி நம்மளை சந்திக்காமல் போய்விட்டாரே, ஏதாவது நல்லது பெருசா ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேனே என்று யோசிக்கிறார்கள். காஷ்மீரிலே இருந்து திருச்சிராப்பள்ளி வரை அவர்கள் ஆட்சி நீளமாக வைத்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். தாரீகுல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய புக்கிலே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. அப்ப என்ன, அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். இப்ப காவலாளிகளை கூப்பிட்டு சொல்கிறார்கள், எப்படியாவது இந்த மனிதரை நேற்று வந்தாரே அந்த மனிதரை தேடிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஊரின் கோடியிலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். கூப்பிட்டு கொண்டு வருகிறார்கள். என்ன, என்னிடத்திலே கேட்பதற்காக வந்தீர்கள், நான் அசருக்கு பின்னால் நல்ல வெகுமதி ஒன்று உங்களுக்கு தருவதாக நான் நினைத்திருந்தேனே, என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் வந்து பார்த்தேன், நீங்கள் அசர் தொழுது விட்டு நீங்கள் அல்லாவிடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் நானும் அல்லாவிடத்திலே பிச்சை கேட்போம் என்று திரும்பி போய்விட்டேன் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், பிச்சைக்காரன் கூட ஒரு கையால் தான் கேட்கிறான், ஆனால் நாம் அல்லாவிடத்திலே ரொம்ப பிச்சைக்காரன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ரெண்டு கையாலும் கேட்கிறோம். யாருக்கு பிச்சை கேட்க முடியவில்லையோ, அதுவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான், பிச்சை கேட்பதுதான் வணக்கமே, ஈமானே இல்லை, வணக்கமே இல்லை. சகோதரர்களே, அந்த மாதிரி அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய கட்டளையிலின்றி ஒரு அணுவுடைய ஒரு துண்டு கூட நகர முடியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அப்படி செய்யக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்கிறான், இயற்கை மார்க்கத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே வைத்திருக்கிறான். பெற்றோர்கள் தான் இதனை மாற்றுகிறார்கள். அதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிராணிகள் குட்டி போடுகின்றதை, ஆடு மாடு ஒட்டகங்கள் குட்டி போடுவதை சொல்கிறார்கள். கண்ணு காது மூக்கு துட்டிக்கப்பட்டதா, அது பிறப்பது கிடையாது பொதுவாக, ஆனால் மனிதர்கள் எடுத்து அதனை வெட்டி விடுகிறார்கள். அதே போல மனிதர்களும் இயற்கை மார்க்கத்திலே இஸ்லாத்திலே தௌஹீதிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னால் வழிகெடுக்கக்கூடிய மக்கள் அவர்களை வழிகெடுத்து விட்டு அவர்களை யூதர்களாக மஜூசிகளாக நசரானிகளாக ஆக்கிறார்கள். இங்கே ஒரு அரபு இலக்கணத்தையும் நான் சொல்ல வேண்டும். உதாரணமாக அதாவது ஃபஅல என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த வசன் ஃபஅல வசனாக மாற்றப்படுகின்ற போது தாதியா என்று சொல்வார்கள், முத்தாத்திக்காக வேண்டி மாற்றுவார்கள். முத்தாத்தியாக மாற்றிவிட்டு அதிலே ஒரு பகுதி இருக்கிறது என்னவென்று சொன்னால், அந்த இஸ்முடைய இப்ப யஹூதி என்று சொல்லை யுஹவித் என்று சொன்னால் யகுதியாக மாற்றினான் என்று அர்த்தம். அதே மாதிரி யுனசிர் என்று சொன்னால் கிறிஸ்தவனாக மாற்றினான் என்று அர்த்தம். யுமஜிஸ் என்று சொன்னால் நெருப்பணங்கியாக மாற்றினான் என்று அர்த்தம். யுகஃபிர் என்று சொன்னால் காஃபிராக ஆக்கினான் என்று அர்த்தம். யுனஜிஸ் என்று சொன்னால் நஜீஸ் உள்ளவனாக ஆக்கினான் என்று அர்த்தம். அதனால்தான் ஜமாத்து தக்வீர் என்று சொல்கிறோம், காஃபிராக்கக்கூடிய அடுத்தவர்களை காஃபிராக்கக்கூடிய ஜமாத்து. யகுதியா மாத்திரவனை விட நசரானியாக மாத்திரவனை விட என்ன, அதே மாதிரி நெருப்பு வணங்கியாக மாத்துவனை விட சும்மா இருக்கக்கூடிய முஸ்லிமை காபிராக்குகின்ற ஜமாத்து, முஸ்லிக்காக்குகின்ற ஜமாத்து, முழு உலகத்தில் உள்ள எல்லாரையும் முஸ்லிக்காக ஆக்குகின்ற ஜமாத்து ஆகப்பெரிய வழிகாட்டில இருக்கின்றது. இப்போ அதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை ஆதாரம் பிடிக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்ப அவர்களுக்கு எழுத தெரியாது, ஞாபக சக்தி மாத்திரம்தான். அப்ப ஹதீஸையும் பாடமிட்டிருக்கிறார்கள், அப்புறம் என்ன, அதற்கு தோதுவான குரான் வசனத்தையும் பாடமிட்டிருக்கிறார்கள். இப்ப சொல்லலாமா, நாம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு மனுஷர், ஏதோ ஞாபக விஷயத்திலே அவர் இருந்ததால் தான் அத்தனையும் சொல்லுகிறார் என்று சொல்லலாமா? நவது பில்லா, எவ்வளவு நுணுக்கமான நூறானியத்துடைய இல்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதான் சொல்லுகிறாள், வக்ரோ இன்ஷத்தம், நீங்கள் விரும்புவதாக இருந்தால், அதாவது நீங்கள் இதுக்கு ஆதாரம் வேண்டும் என்று தெரிந்தால், பித்ரத்தல்லாஹில்லதி ஃபத்தரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லா, அல்லாஹ் மனிதர்களை ஆக்கிவிட்ட அந்த ஈமானுடைய பாதை
அந்த பாதையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வாயிலே வந்த அந்த ஹதீஸுக்கு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொல்கிறார்கள். என்ன அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னதா ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கிறார்கள், மாமின் மௌலூதின் யூலது இல்லா நஹஸஹு ஷைத்தான் ஃபயஸ்தஹில்லு சாரிஹன் ஃபயஸ்தஹில்லு சாரிஹன் மின் நஹஸஹு ஷைத்தான் இல்லா இப்னு மரியம் வ உம்மஹு. பிறக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஷைத்தான் நஹஸ் பண்ணி விடுவானாம். நஹஸ் என்று சொன்னால் என்ன அரபியிலே சகோதரர்களே? ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடுவதற்காக வேண்டி ஒரு கொலுக்கியாக குச்சி மாதிரி வைத்து குத்துவதை போன்று வைத்து அப்படி குத்தி விடுவது. குத்தினால் வேகமாக நோயினால் என்ன செய்யும்? வேகமாக ஓடும். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாக எந்த அளவுக்கு சொல்றாக, அதாவது பிறக்கக்கூடிய எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி ஷைத்தான் குத்தி விடுகிறானாம். அந்த குத்துதன் காரணமாக ஷைத்தானுடைய குத்துதால் தான் பிள்ளைகள் சத்தமிட்டு அழுகிறார்களாம். இப்போ நான் நீங்கள்லாம் பிறக்கிற நேரம் அழுதோம், நாம் என்ன சொல்லுவோம்? பால் கேட்டு அழுதோம், என்ன சொல்லுவோம்? உலகத்தை பார்த்து அழுதோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் செய்தான் எங்கனை குத்தினா, எப்படி குத்தினா, யாருக்காவது சொல்லலாமா? மறைவானவற்றை நம்பிக்கொண்டு போவது தான் சகோதரர்களே. அதாவது தெரிவது தான் நம்பிக்கை என்பது மாத்திரமல்ல, கண்ணுக்கு புலப்படாததும் நம்பிக்கை தான். வெள்ளை அணு என்று சொல்கிறார்கள், WBC என்கிறார்கள், சிவப்பணு என்று சொல்கிறார்கள், வெண்தட்டுக்கள் என்று சொல்கிறார்கள், குருதி தட்டுக்கள் என்று சொல்கிறார்கள், நம்பிக்கொண்டு போகிறோம். டொக்டர் சொல்லுகிறார், ஆனால் டொக்டர் எல்லாம் பெரிய டொக்டர் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் அவர்கள்? தபீபுன் கல்வியுன், உள்ளத்துடைய டாக்டர். அவர்கள் யார்? உள்ளத்துடைய டாக்டர். அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஷைத்தான் என்ன செய்கிறானாம்? குத்தி விடுகிறானாம். குத்துற குத்துல தான் நாம் அழுகிறோமா? சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கூட அழுதிருப்பேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்கண்ண, ஆனா விளங்குறது மாதிரிக்கு அப்படி என்ன சொல்றாங்க, இல்லா இப்னு மரியம் உம்மஹு, மரியமுடைய மகனே அவருடைய தாயாரே தவிர ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் குத்த இல்லையா, அவங்க பிறந்த நேரத்தில் அழையிலையா? என்ன வினோதமான ஒரு விஷயம் பாருங்க. மார்க்கத்தை அடுத்த மனிதர்களுடைய விடயத்தையும், அதாவது அடுத்த நபிமார்களையும் கண்ணியப்படுத்துகின்ற விஷயத்திலே உண்மைண்டா உண்மைதான் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாங்க. அப்போ ஈசா அலை இஸ்லாமையும் உம்மாவையும் ஷைத்தான் குத்த இல்லையா? சரி, ஷைத்தான் குத்த இல்லைன்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்ன? ஹதீஸ சொல்லி ஆகிவிட்டது, ஆதாரத்தை சொல்லி ஆகணும். இப்ப ரசூலுல்லாஹ் அதுக்குள்ள ஆதாரத்தை சொல்ல இல்ல, சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, சஹாபாக்கள் நம்பிட்டாங்க. மேலே உள்ளதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்ல ஆதாரத்தை, ஹதீஸ சொன்னாங்க. ஆதாரத்தை யார் காட்டினது? வந்து ஃபித்ரத்துல்லாஹி அல்லதீ ஃபத்தரன்னாஸ அலைஹா என்ற ஆதாரத்தை யார் காட்டியது? ஹஸரத் அபூ ஹுரைரா தான் காட்டினாங்க. இங்கே பாருங்க, அபூ ஹுரைரா அவங்க திரும்ப சொல்றாங்க, இக்ரவு இன் ஷைத்தும், நீங்கள் உறுதியாக இதை நம்ப வேண்டுமானால் இந்த வசனத்தை ஓதுங்கள், இன்னி உயிது ஹாபிக்க வ துர்ரியத்தஹ மின ஷைத்தானிர் ரஜீம். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன நினைக்கிறேன், அவர்கள் கேட்ட துவா என்னது? யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், இவந்த பிள்ளையும் மரியமையும் அவளுடைய சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிலே இருந்து பாதுகாப்பு தருகிறேன். ஆலே இம்ரான் 36வது வசனம் என்று நினைக்கிறேன். எப்படி ஓதுகிறார்கள்? இன்னி உயிது ஹாபிக்க, மரியமுடைய தாயார் துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ், பிறக்கக்கூடிய இந்த குழந்தையை உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும், யாரு இன்னும் பிறக்கவே இல்லை, குழந்தையும் சந்ததியும் பாதுகாப்பு தேடுகிறேன், விரட்டப்பட்ட ஷைத்தான் தீங்கை விட்டும். இப்ப இந்த ஆதாரத்தை காட்டுற அந்த துவா கபூலாகி விட்டதா என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். அப்ப என்னவா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் உம்மாக்கு ஷைத்தான் குத்த மாட்டான், ஏன்? அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே மரியமுடைய தாயார் துவா கேட்டு விட்டார்கள். அப்ப இந்த ஆதாரத்தை கொண்டு போட்டது யாரு? ரசூலுல்லாஹ் போட்டாங்க. யாரு பட்டது? நமக்கு படுமா? நமக்கு படுமான்னு கேட்கிறேன். யாருக்கு பட்டது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பட்டது. சுப்ஹானல்லாஹ்,
எவ்வளவு பெரிய முஃபஸ்ஸிர்கள், எவ்வளவு பெரிய முஹத்தித்கள், சஹாபாக்கள். இன்றைக்கு நாம நீங்க இன்றைக்கு பிறந்து வந்து நின்று சஹாபாக்கள் நான் மட்டம் தட்டி சர்வசாதாரணமா பேசணும்னு சொன்னா உம்மி 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 என்று கடுத்த வாய்க்கெல்லாம் கடுதத்தை படிக்க தெரியாதவர்கள். ஆனா அல்லாவிடத்திலிருந்து நேரடியான இல்மை அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ் மாணவர்களாக ஒரு ஆளு செலக்ட் பண்ணட்டா லேசாங்க, ஒரு ராயல் காலேஜில் என்ன சொல்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு டிஎஸ் சேனநாயக காலேஜில் ஒருவரை ஸ்டூடெண்டா சேர்க்கிறேன்னா எவ்வளவு பெரிய குவாலிஃபிகேஷன் வேணும்? ரசூலுல்லாஹ் மாணவராக ஒருவரை செலக்ட் பண்ணுவதாக இருந்தால் எவ்வளவு பெருசு வேணும்? அப்ப அந்த மாதிரி செலக்ட் பண்ணப்பட்ட ஒருவர் தான் ஹதரத் அபூ ஹுரைரா. அவர்கள் என்ன ஓதினார்கள், மரியமையும் மரியமுடைய பிள்ளையையும் விரட்டப்பட்ட சைத்தானிலே இருந்து யாழ் தான் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தடுகிறேன். இன்னொரு ஹதீஸ பாருங்க, அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முஹத்தீஸ்னு பாருங்க, எவ்வளவு பெரிய முஃபஸ்ஸிர்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா தஃப்லுஸ் ஸலாத் ஃபில் ஜமீ அலா ஸலாத்தி ரஜுல் வது 25. எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு மனிதன் தனியே தொழுவதை விட ஒரு மனிதன் ஜமாத்தாக தொழுவது 25 மடங்கு நன்மை கூடியது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வது தஜிதமீ மலாயிக்கத்துல் லைலி வ மலாயிக்கத்துல் நஹாரி ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர். சொல்லிவிட்டு சொல்றாங்க, பகலுடைய மலக்குகளும் இரவுடைய மலக்குமார்களும் சந்திப்பது எந்த நேரத்திலையா? ஸலாத்து ஃபஜ்ரா, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் சந்திப்பாங்க. புத்தளன்னா புத்தளத்தில் சுபுஹுடைய நேரத்தில் விளங்குதா உங்களுக்கு? அடுத்தது கொழும்புனா கொழும்புடைய சுபுஹுடைய நேரத்தில், இந்தியாலன்னா அது ஒரு நேரம், துபாயின்னா அது ஒரு நேரம், சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்தந்த இடத்துல பள்ளிவாசலில் போய் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அப்ப சந்திச்சு அந்த தொழுகையுடைய சிறப்பை சொல்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு இப்ப அந்த ஹதீஸ் அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஒரு மனுஷன் கூட்டா தொழுவது தனித்து தொழுவதை விட 25 மடங்கு சிறந்தது என்ற விடயத்தை சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். சொல்லிவிட்டு இரவுடைய பகலுடைய மலக்குமார்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் சந்திப்பார்கள் என்று சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். அந்த செய்தியை கேட்டது யாரு? ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல முடிச்சதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சும்மா யகூலு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா சொல்றாங்க, இக்ரவு இன் ஷிஃதும், நீங்க உறுதியா இதை நம்பணுமா, உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? சொல்றாங்க குர்ஆன் அல் ஃபஜ்ர், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷூதா. எப்படி சொல்றாங்க? ஃபஜ்ரில் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறதே, அந்த தொழுகையை நீங்க நிறைவேற்றுங்கள். இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷூதா, என்னன்னு சொன்னா ஃபஜ்ரில் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் இருக்கிறதே கான மஷூதா, சாத்தி சொல்லப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் இஸ்ரா 78வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்ற அந்த விடயத்தை அங்கே எங்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப என்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே என்ன ஆதாரத்தார்கள் என்று சொன்னால், அதாவது 25 மடங்கு சிறந்தது மலக்குமார்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஃபக்ரவு இன் ஷைத்தும், நீங்கள் நாடினால் உறுதியாக நம்ப வேண்டுமானால் ஓதிக்கொள்ளுங்கள் ஒரு குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய ஓதுதலையும் என்ற தொழுகையையும். அகிமி ஸலாத லி துலூக்கி ஸம்ஸி இலா கஸக்கில் லைலி வ குர்ஆன் அல் ஃபஜ்ர், பகலுடைய இரு ஓரங்களிலும் லுஹர் அஸர், இரவின் பகுதிகளிலும் மஹ்ரிப் இஷா வ குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய குர்ஆன் ஓதக்கூடிய தொழுகை. சுப்ஹானல்லாஹ், அதை சொல்லிட்டு சொல்றாங்க இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ர் கான மஷூதா, சாட்சியம் அளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரெண்டு மலக்குமார்களும் அவங்கள சந்திப்பாங்க, யாரு? ஃபஜ்ருக்கு வந்து நின்றவங்கள. இந்த விளக்கத்தை சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை, அவங்களோட மாணவர் ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு அழகான விஷயத்தை நீங்க பாருங்களே, சுப்ஹானல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கையின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நெருங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் மத்தியிலே இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், நீதிமிக்க ஒரு ஆட்சியாளராக இறங்குவார்கள்,
சிலுவையை உடைப்பார்கள், வயக்குத்தல ஹின்சீர பண்டியை கொள்வார்கள், வயலவுல் ஜிசாத்த வரியெல்லாம் இல்லாம வைக்கிறாங்க. ஒன்னதுக்கு டெக்ஸி கிடையாது. இன்னொரு வார்த்தையில சொன்னா இஸ்லாத்துக்கு வராம நான் ஆகிக்கிறேன், ஜிசியா கட்டணெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிடுவாங்க. இன்னொரு வார்த்தையில சொன்னா ஃப்ரீ போர்ட், ஒண்ணுக்குமே டெக்ஸ் இல்லாது, வயலக்கல் ஜிசியாத்த வயஃபீலல் மாத். அந்த டெக்ஸ் எடுத்து போட்டா என்ன செய்யும், செல்வம் உருண்டோடும். அதானங்க ஸ்ரீலங்காக்கும் துபாய்க்கும் யூஏஇ கடையில் உள்ள வித்தியாசம் என்னது, அங்க முழு பணமும் உருண்டு ஓடுதுன்னு சொன்னா என்ன காரணம், வந்து எல்லா டெக்ஸையும் எடுத்து போட்டாங்க, அப்போ பணம் என்ன செய்யும், உருண்டு ஓடுது வந்து. இது சர்வசாதாரணமாக நான் பேசணும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக வாய்க்கவில்லை வந்து. அதாவது வந்து மண்ணின் மைந்தர்கள், நாம ஸ்ரீலங்கா மண்ணின் மன்னர்கள் யூஏஇ, எனக்குதா எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது, அதனால் அதை ஓதணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுகின்ற போது செய்யலாம் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே. அப்போ டெக்ஸை எடுத்துருவாங்களா, வை எஃபீரல் மால் ஹத்தா லாயக் பலோ ஹதும், வாங்குறதுக்கு ஒத்துழைக்க மாட்டான். ஹத்தா தக்குன சஜதத்துல் வாயிதா ஹைரம் என துனியா வாஃபிஹா, செல்வம் கொழிச்சின்னு சொன்னால் என்ன செய்வான் மனுஷன், தேவை இருந்தால் தான் அல்லாஹ் கிட்ட வந்து நிற்பாங்க ஏந்திக்கிட்டு, நோய் கஷ்டம் கடன் இருந்தால் தான் அல்லாஹ் கிட்ட வந்து கையேந்தி நிற்பான், கொஞ்சம் வருமானம் கூட்டிட்டுனா என்ன செஞ்சிருவான், ஓடி போயிடுவான். அப்போ அதனால எல்லாரும் ஓடி போயிடுவாங்களா, அந்த நேரத்தில் ஒரு சுஜூதி செய்யறது உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தோட சிறந்ததாயிக்குமா, மறைமுடிய மகான் வரக்கூடிய நேரத்தில் அந்த காலம் நெருங்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லிவிட்டாங்க. அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிச்சது யாரு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வக்ரோ இன் ஷைத்தும் இந்த தக்கது, உங்களுக்கு இதுக்கு ஆதாரம் வேணுமா, இதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா உங்களுக்கு, இதெல்லாம் செய்வார் என்று. வைமின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே சில பேர், மின் தபை தபை கொஞ்சம் பேர், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லால யூமினன் நபிஹி கபில மௌத்திஹி, அவருடைய மௌத்துக்கு முன்னாலேயே அவரை விசுவாசம் கொள்வார்கள். யார, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ கபில மௌத்து யாருடைய மௌத்து, அதில் ரெண்டு கருத்து இருக்கிறது, ஆனால் நான் இருக்கக்கூடிய கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மௌத்து இருக்கிறது, திரும்பி இறங்கி வந்து மௌத்தாகிறாங்களே. அந்த காலத்தில் வாழக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க வந்து, அவங்க ஈமான் கொண்டுவாங்க. வயோமல் கியாமத்து எக்குன் அலைஹிம் ஷஹீதா, கியாமத்துடைய நாளையிலே அவர்களுக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்நிசா என்ற அத்தியாயத்தின் 159வது வசனம், இவர் தான் ஈசான்னு நம்புவாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க சில பேர், அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த பின் குரான் வசனத்தை ஓதியது யாரு, குரானில் உள்ளத இந்த மாதிரி குரான் இப்படி பெருசாக இருந்தது, லேப்டாப்பில் அடிச்சு அடிச்சு தேடி இருக்கிற மாதிரி இருந்ததா, ஹதீஸா சொன்னாங்க ரசூலுல்லா, அதை மனநம் விட்டு சொன்னாங்க யாரு, ஹசரத் அபூ ஹுரைரா, ஹசரத் அபூ ஹுரைரா மனநம் விட்டு சொன்னாங்க அந்த ஹதீஸை, சொல்லி போட்டு அதுக்கு உதாரணத்துக்கு என்ன செய்யறாங்க வந்து, குரான் வசனத்தை போட்டது யாரு, ஹசரத் அபூ ஹுரைரா. அதான் நான் சொல்றேன், சஹாபாக்கள் குரானுக்கு செய்த தப்சீர்கள், ஹதீஸுக்கு குரான் எடுத்து விளக்கமாக்கிறாங்க. நாம குரானுக்கு குரானை பிடிச்சி முரண்பாடுன்னு காட்டுவோம், குரானுக்கு ஹதீஸை பிடிச்சி முரண்பாடுன்னு காட்டுவோம், ஆனா அவங்க எப்படியாவது ரெண்டே இணைக்கி விட பாக்குறாங்க, ரெண்டே என்ன செய்யறாங்க, இணைத்து விடுறாங்க. நீங்க உறுதியாக நம்ப வேண்டும் என்றால் ஓதுங்க, வைமின் அஹ்லில் கிதாப் இல்லால யூமினன் நபிஹி கபில மௌத்திஹி, ஈசாவுடைய மௌத்துக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சில பேர் அவரை நம்புவார்கள். வயோமல் கியாமத் யகூன் அலைஹிம் ஷஹீதா, ஆனா முழு பேருக்கு எதிராக அவர் சாட்சியாளராக இருப்பார், அவர் வழங்கினவங்களுக்கு எதிராக அவர் சாட்சியாளராக, அல்லது அவரை திட்டியவர்களுக்கு எதிராக. ஈசா அலை இஸ்லாம் திட்டினவர்கள் யாரு, யூதர்கள். வணங்கியவர்கள் யாரு, கிறிஸ்தவர்கள். நாம என்ன செஞ்சது இல்லை, திட்டினதும் இல்லை வணங்கியதும் இல்லை. பாருங்க, சுபஹானல்லாஹ், ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே நாம இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இந்த விளக்கத்தை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா இந்த விளக்கத்தை என்று நம்மளால புரிய முடியாத அளவுக்கு சில விளக்கங்கள் இருக்கிறது. வந்து எப்படி தெரியுமா, நுஐமுல் முஜிபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மாணவர், அவர் சொல்றாரு, பள்ளிவாசல மேற்பகுதிக்கு ஒளி செய்வதற்காக ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுனோடு நான் ஏறினேன், ஒளி செய்தார்கள், செய்துவிட்டு சொன்னார்கள், இன்னி சமீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன உம்மத்தி தாவுன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜிலீன மின் ஆசாரில் உலு,
என்னோட உம்மத்து கியாமத்துடைய நாளையிலே உர்ராக வருவார்கள். உர் என்று சொன்னால் ஒரு குதிரை உடைய நெத்தியிலே ஒரு சின்ன மினுக்கமாட்ட ஒரு வெள்ளை இருப்பது, புரியுதா உங்களுக்கு? அப்படி வந்தது. அதன் பின்னால் நல்ல மனிதர்களுக்கு அடையாளமாக அது சொல்லப்பட்டது. ஒரு ரெண்டா என்ன வந்து, ஒருவர் நல்ல மனிதர் என்பதற்கு சொல்வதற்காக அந்த குதிரையில இருந்து ஓமானத்தை எடுத்தாங்க, வந்து சுட்டி இருந்தது. முஹஜ்ஜிலீன் என்று சொன்னால் அதனுடைய கால்கள் பகுதிகளில் எல்லாத்திலையும் வெள்ள வெள்ள சுட்டி. அப்படி இருக்கக்கூடிய மாதிரி என்னுடைய உம்மத்து கியாமத்துடைய நாளையில எழும்பி வருவாங்க. யார நம்மள சொல்றாங்க, மீன் ஆசாரில் உழு உழு செய்ததன் காரணமாக ஒரே ஒளி செஞ்சு ஒளி செஞ்சு எல்லாம் சுட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள் என்று அங்க சொல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்ல இல்ல. ஃபமனிஸ்ததா மின்கும் யுதீல உர்ரத்தஹு ஃபல்யஃபல், உங்கள யாராவது ஒருவர் அந்த சுட்டியை கூட்ட வேணுமாக இருந்தால் ஃபல்யஃபல், ஒளி செய்வதை கொஞ்சம் கூட்டி கூட்டி செய்யட்டும். அதாவது இங்கன கழுவுறதை இங்கன கழுவட்டும், இப்படி கழுவுறதை நல்லா உள்ள மட்டும் நல்லா கழுவட்டும். அதாவது நாம் என்ன செய்யப்படாது, கூடுதலாக பேய்த்திடக்கூடாது, கூடுதலாக பேய்த்திடக்கூடாது, ஒரு அளவோடு நாங்கள் கழுவிக்கொள்ளட்டும் என்பதை இந்த இடத்துல சொல்றாங்க. ஆனால் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுத்தான். யார் செஞ்ச தஃப்சீர் இது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸுக்கு ஹதீஸையே விளக்கமாக சொல்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறார்கள். நாமளும் இன்ஷா அல்லாஹ் பேணுதலுக்காக வேண்டி அதே இடத்திலேயே நாங்கள் இருந்து கொள்வோம் சகோதரர்களே, அப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பாருங்க இன்னொரு ஹதீஸ் சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஹதீஸை சொல்றாங்க, லைஸல் மிஸ்கீனு அல்லதி தர்துஹு தம்ரத்து வ தம்ரத்தைனி வல் லுக்மத்து வல் லுக்மத்தான், தம்ரத்து வ தம்ரத்தானி வல் லுக்மத்து வல் லுக்மத்தான். மிஸ்கீன்டா யார் தெரியுமா? எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிஸ்கீன் என்பவன் கிடையாது, ஒரு பேச்சம்பளம் ரெண்டு பேச்சம்பளம் அவனை திருப்பி அனுப்பிடும். போய்த்து கேட்பான், அங்கேயும் கேட்பான், அங்கேயும் கேட்பான், அங்கேயும் கேட்பான். இல்லாட்டி ஒரு முடி உணவு சமைச்சதோ சமைக்காததோ கேட்பாங்க, கேட்டதோட அதோட அல்ஹம்துலில்லாஹ் பேய்த்துருவார். அப்போ ஒரு நாளைக்கு பத்து ஊட்டை முடிச்சாருன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்க வந்து, அல்ஹம்துலில்லாஹ் அவர விஷயம் சரி. அப்போ இவங்க மிஸ்கின் இல்லையா? உண்மையிலேயே நாம் இவங்களை தான் மிஸ்கின்னு சொல்லுவோம், இன்னமல் மிஸ்கின். ஆனால் மிஸ்கின் யார் என்று சொன்னால் இன்னல் மிஸ்கீனல் முத்து அஃப், தன்மானத்தோடு வாழ்பவன், தன்மானத்தோடு வாழ்பவன். கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். எப்படி கேட்கறது வெக்கமே, ஒரு இடத்துல போய் வேலை கேட்கறது எப்படி வெக்கமே, ஒத்தனை சளி கேட்கறது எப்படி வெக்கமே. இவன் தான் உண்மையிலேயே மிஸ்கின். வரைவில கிடத்த பாருங்க, எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் சொல்றாங்க. இப்ப அதன் பின்னால ரசூலுல்லாஹ் சொல்றார்களா இல்லாட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றார்களா? நிறைய பேர் சொல்றா ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. இந்த மொடலை வச்சு தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நான் முன் சொன்ன ஹதீஸ்க்கெல்லாம் விளக்க சொல்லிக்கிறாங்க. இக்ரஹு இன் ஷைத்தும், நீங்கள் விரும்பினால் உறுதியாக்க வேண்டும் என்று நாடினால் ஓதுங்கள். லா யஸ்அலூன அன்நாஸ இல்ஹாஃபா, மனுஷர்களிடத்தில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வற்புறுத்தி கேட்க மாட்டார்கள், தாங்களே தாங்களே தாங்களேண்டு கேட்டுக்கிட்டீங்க மாட்டாங்க. இவங்க தான் மிஸ்கீன்கள். யாரிஹுமுல் ஜாஹில அவுனியா மின தஃபுஃப், அனுபவம் அறிவு இல்லாதவர்கள் கேட்காததன் காரணமாக அவர்களுடைய தன்மானத்தின் காரணமாக அவர்களை பணக்காரர்களாக நினைப்பார்கள். அவருக்கு என்ன சொல்லி வேலை இல்லை, வழங்குதா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இவங்க தான் உண்மையான மிஸ்கின். அங்கேயும் பேத்து இங்கேயும் பேத்து இங்கேயும் பேத்து கேட்கிறவர் அவர் மிஸ்கின் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள். சகோதரர்கள், இந்த விளக்கத்தை சொன்னது ரசூலுல்லாஹ். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், விளக்கங்கள் குரானுக்கு ஹதீஸை வச்சு பொருத்தி பார்க்கின்ற நேரத்தில் சஹாபாக்கள் ரொம்ப கட்டா என்ன செஞ்சாங்க, வந்து செஞ்சாங்க. யாருமே அதை மறுத்து பேசினதே கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, ரசூல்லா சொன்னதுலேருந்து எடுத்தாங்க. இந்த பாருங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹுன்னு சொல்றாங்க, ரசூல்லா சொன்னதாங்க, மாமின் மூமினின் இல்லா வான அவலா பிஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் சரி நான் தான் அவனுக்கு தகுதியானவன் எந்த விஷயத்துல, துன்யாலையும் ஆகரத்திலையும். இக்ராஹு இன் ஷைத்தும், நீங்க விரும்பினா ஓதிக்கிறீங்க. இது ரசூலுல்லாஹ்வே கன்ஃபார்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது அந்நபியு அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுசிஹிம், இந்த நபி இருக்கிறாரே மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், உயிரை விட
மேலானவர். சரியா? இது குர்ஆன் வசனம். அஹ்ஸாப்ல 6வது வசனமாக வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், வந்து துன்யாலும் ஆகிரத்திலும் அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், ரொம்ப நெருக்கமானவனாக இருப்பேன். அதுக்கு ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன, ரசூலுல்லாஹ்வே ஓதி காட்டுறாங்க, அன்னபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களை பொறுத்தவரை அவருடைய உயிரை விட இந்த நபி மேலானவர், உயிரை விட. அதனால அவரை உமிண்டீர கூட எடுத்து நக்குவாங்க வந்து சஹாபாக்கு, உயிரை விட மேலானவர். ஐயமா மூமினின் ஹலக வத்தரக்கமாலன், ஒரு மூமின் மரணித்து விட்டால், செல்வத்தை விட்டுட்டு மரணித்து விட்டால், ஃபல் எரிசுஹு அசபத்துஹு மின் கானும், மண் காணும். அந்த செல்வத்தை அவருடைய அசபாக்கள் வாரிசு சொத்தை எடுக்கக்கூடியவங்க எடுப்பாங்க. ஒமன் தரக்க தைனன் அவ் லயான், யாராவது கடனை விட்டுட்டு போனா, அவ் லயான் கஷ்டத்தோட விட்டுட்டு போனா, ஃபல் யத்தினி அவர்கள் என்னிடத்திலே வரட்டும், ஃபைன்னி மௌலாகும், நான் அந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன். இது சஹாபாக்களுக்கு மாத்திரம் சொன்ன ஹதீஸ். யாருக்கு சொன்னது? சில மக்கள் கேட்குறாங்க, சஹாபாக்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லுவாங்களான்னு. என்ன செய்ய, அரபுல எத்தனை எழுத்துக்கின்றே தெரியாத சமுதாயம், அலவசிந்தை எப்படி ஹபி தானிகி வருவதுன்றே தெரியாத சமுதாயம், இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டீங்கம்மா. அதனால இது சஹாபாக்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் வந்து என்னது, வந்து அவங்க என்னிடத்திலேயே வரட்டும், நான் பொறுப்பாளி ஆகிக்கிறேன், அந்த கடனை நான் நிறைவேற்றுறேன், எப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. எனவே என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாடத்தின் மூலம் நான் உங்களுக்கு விளக்க வைக்க வந்த விஷயம் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் நாம் நினைச்சாலும் கூட நிறைய ஞாபக சக்தி அல்லாவின் புறத்தில் இருந்து 100 அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அல்லாவின் புறத்தில் இருந்து 100 கிடைக்கப்பட்டது. குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்கின்ற விடயத்தில், ஹதீஸுக்கு குர்ஆன் வசனத்தை பொருத்தி வைக்கின்ற விஷயத்தில், நம்ம எல்லாம் மிஞ்சிய விற்பன்னர்கள், அவர்கள் அவர்கள் விற்பன்னர்கள் என்பதை புரிந்து அந்த மாமேதைகளுடைய அந்த வழியிலேயே நம்முடைய வாழ்க்கையையும் மாற்றி அவர்களுடைய தஃப்சீர்கள் அவருடைய விளக்கங்களையும் நாங்கள் செவிமடுத்து அதன் பின்னாலேயும் போகக்கூடிய மக்களாக இருப்பதில் தான் நமக்கு என்ன ஆகிறது, வந்து நம்மளுடைய இறுதி வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பி செயல்படுவோமாக. ஹாதா முந்தஹா இல்மி வல் இல்மு மினல்லாஹி தஆலா வகூடு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் ஃபஸ்தஃபிரு இன்னஹு ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.